இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2013 வெளியான கான்ட்ராக்டட் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட கதையே ரொம்ப சின்னது. இதுல இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் போயிடும். சோ சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட சேனலை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே ஒரு நார பய செத்து போன பிணன் கூட பார்க்காம அந்த பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருக்கான். அவனோட முகத்தை முழுசா காட்டல, ஆனா அவனோட கையில ஒரு டாட்டோ இருக்கிற மாதிரி மட்டும் காட்டுறாங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பசங்க மேலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவ ஒரு லெஸ்பியன், அவளுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா, அவளோட பேரு நிக்கி. அவளுக்கு கால் பண்ணி பாக்குறா, அவ ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதனால நான் ஆலிஸோட பார்ட்டிக்கு வந்திருக்கேன், பார்ட்டி முடிஞ்சதும் நான் கால் பண்றேன், மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்ட்டிக்குள்ள போறா. உள்ள நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அந்த ஆலிஸுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அவளுக்கும் நம்ம ஹீரோயின் ஒரு கண்ணு. ஆனா நம்ம ஹீரோயின் அவளை பெருசா கண்டுக்க மாட்டா. சரி, நீ என்ன சாப்பிடுற, சரக்கு அடிக்கிறியா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் வேணாம், எனக்கு பீர் மட்டும் போதும், நான் அதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி நான் எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் அங்க எடுத்து போயிடுவா. ஸ்டார்டிங் சீன்ல டாட்டூ போட்ட ஒருத்தனை பாத்திருப்பீங்களே, அவன் நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு பாத்துருக்கான். அவன் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான் போல. அவன் நம்ம ஹீரோயினை பாக்குறது அவளுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு, ஆனா அவ பெருசா கண்டுக்கல. அப்ப அந்த இடத்துக்கு ஜாக்குன்னு இன்னொருத்தன் வரான், அவனுக்கும் நம்ம ஹீரோயின் நல்லா கண்ணு. நம்ம ஹீரோயினுக்கு பாருங்க டிமாண்ட் அதிகமா இருக்குது. அவனுக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அந்த நிக்கிங்கிற பொண்ணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு தெரியும். தெரிஞ்சேதான் அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட கடலையை போட பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் சிக்குவாங்களா அப்படி இப்படின்னு பேசிட்டு நைஸ் அங்க இருந்து நழுவிடுறான். நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கப்போ அவளை இன்னொருத்தன் மறிக்கிறான், பார்க்க மலமா இருக்கிறான் பாருங்க. இவன் தான் அந்த பார்ட்டிக்கு மொத்தமா சரக்கு சப்ளை பண்றது. அது மட்டும் இல்ல, இவ ஒரு ட்ரக் டீலரும் கூட. நம்ம ஹீரோயினுக்கு எத்தனை கேட்ட போறானுங்க பாருங்க. அவனுக்கு டாட்டாவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆலிஸ் இருக்கல, அவன் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா சரக்கு ஊத்தி கொடுத்து இதை குடி அப்படின்னு சொல்றான். ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் மறுத்தாலும் இவன் நல்லா கம்பல் பண்ணி ஹீரோயினுக்கு நல்லா சரக்கு ஊத்தி விட்டு அவளுக்கு செம போதை ஆயிடுச்சு. தள்ளாடிக்கிட்டே அவளோட பார்ட்னர் நிக்கிக்கு டைம் இப்பவே ஒரு 2-3 ஆயிடுச்சு, கண்டிப்பா இன்னைக்கு நம்மளால மீட் பண்ண முடியாது, நாளைக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு வாய்ஸ் மெயில அனுப்பிச்சு விடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் தனியா இருக்கிறத பாத்துட்டு அந்த டாட்டூ போட்டவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். அவனோட பேரு பிஜேவா. என்னடா பேரு இது? இப்ப கூட அவனோட முகத்தை நமக்கு முழுசா காட்டவே இல்ல, அரையும் குறையுமா தான் காட்டுறானுங்க. அவன் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் நிறைய சரக்கு ஊத்தி கொடுத்து அவ சுயநினைவுலே இல்லாத போது அவளை காருக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல அவளை ரேப் பண்றான். அப்படியே அந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீன கட் பண்ணா ஃபர்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து தூங்கி கண்ணு முழிக்கிறா. டைம் இப்ப மதியம் 2 மணி. போன் எடுத்து பார்த்தா அந்த நிக்கி அவளுக்கு வாய்ஸ் மெயில் பண்ணிருக்கா, சாரி உன்னோட மெசேஜ் என்னால பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா இருந்தேன், நம்ம ரெஸ்டாரண்ட்ல எப்பவும் போல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ரெடி ஆக போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் நிறைய ஃப்ளவர்ஸ் வளர்க்கறா, ஒரு காம்படிஷனுக்காக வின் பண்ணா ஒரு பெரிய பிரைஸ் அமௌண்ட் கிடைக்கும். அப்படியே கீழே போறா ஹீரோயினோட அம்மா அவளுக்கு செம்மையா ரைடு வைக்கிறாங்க. ஏமா தூங்கினது போதுமா, நைட்டு 2 மணி 3 மணிக்கு வந்தீங்கன்னா இப்படிதான் நல்லா தூக்கம் வரும், இது போதா குறைக்கு நல்லா சரக்கு அடிச்சுட்டு வர வந்திருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த நிக்கோட பழகிறது ஹீரோயினோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதை பண்றதுனால இவ மேல கொஞ்சம் கடுப்பு இருக்கு. அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நம்ம ஹீரோயினா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க, நேரா நிக்க பாக்க போறான். ஹீரோயின் அந்த பொண்ணு பார்த்ததுமே உன்னோட முகமே பாக்க நிக்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா கொஞ்சம் உடம்பு முடியல அதனாலதான் அப்படி இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோயின் அழகா இருக்கிறதுனால ஓர பக்கம் ஒருத்தன் விடுறதுல இங்க உருந்த நம்ம ஹீரோயினுக்கு ரூட்டை விட பக்கத்துலதான் நிக்க உட்காந்துருக்கா இல்லையா, அவளுக்கு பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தேவையில்லாம கடலை போறேன் அப்படிங்கிற பேர்ல மொக்க போட்டு இருக்காத இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுறான். இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மா ஒன்னா உட்காந்து சாப்பிடுறப்போ ஹீரோயின் மட்டும் தனியா தட்ட தூக்கிட்டு கிளம்பிடுவா. எங்க போயிட்டு இருக்க நீ, இங்க வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றப்போ, இல்லமா நான் கொஞ்சம் தனியா உட்காந்து சாப்பிடணும்னு ஹீரோயின் சொல்றா. இத பாரு, இது என்னோட வீடு, நான் உன்னோட அம்மா, நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கொஞ்சம் கெடுபடியா சொல்றாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் அந்த நெக்க கூட பழகிறது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப குத்தி காட்ட, இத பாருமா உனக்கு நான் பாரமா இருக்க மாட்டேன், ஒரு 10 நாள் தான், அதுக்கப்புறமா நான் என்னோட ஃபிளவர்ஸ் கொண்டு போய் காம்படிஷன்ல கொடுப்பேன், எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு நானும் நீக்கும் தனியா ஒரு ரூம் எடுத்து ஜாலியா வாழ போறோம் அப்படின்னு ஹீரோயின் அந்த அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுந்துப்பா. அப்ப அவளோட தலையில பாத்தீங்கன்னா பயங்கரமான சத்தம் கேக்கும். என்னாச்சுமா அப்படின்னு அம்மா கேக்குறப்போ எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. இப்படியே அன்னைக்கு நைட்டு போயிடுது. இப்ப 2வது நாள் நம்ம ஹீரோயின் பெட்ல இருந்து கண்ணு முழிச்சு பார்த்தா அவ படுத்திருந்த பெட் முழுக்க ரத்தமா இருக்கு. சரி 3 டேஸ் ப்ராப்ளமா இருக்கும் நினைச்சுட்டு இவளும் அப்படியே கொஞ்சம் ஷர்ட்ட மேல தூக்கி பார்த்தா பச்சை கலர்ல நரம்பு அப்படியே வரி வரியா ஓடிட்டு இருக்கு. இது நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம ஹீரோயின் குளிக்க போறாங்க. ஆனா அப்பவுமே பாத்தீங்கன்னா அவளோட உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியில போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவா, அங்க கிளம்பிட்டா. அப்ப அவளோட அம்மா பாத்தீங்கன்னா சமைக்கிறப்போ கையில சுட்டுப்பாங்க. நைட்டு அவ்வளவு கோமா பேசுற நம்ம ஹீரோயின் அம்மாவோட கையில அடிபட்டதுமே அப்படியே பாசமா அந்த அம்மாவுக்கு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நைட் அவ்வளவு கோமா பேசினா இப்ப இவ்வளவு சாஃப்டா பேசிட்டு போறா அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒன்னும் புரியல. ஆனா நம்ம பொண்ணு நம்ம மேல பாசமா இருக்கா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கப்போ அவளுக்கு அந்த ஆலிஸ்ங்கிற பொண்ணு கால் பண்றா. ஏய் நேத்து நம்ம பார்ட்டில அந்த பிஜே அப்படிங்கிறவனை பாத்தியா நீ அப்படின்னு கேட்டா, இல்லையே நான் பாக்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் சொல்றா. அம்மா எதுக்கு நீ கேக்குற அப்படின்னு கேட்டா, இல்ல அவனை தேடி நிறைய போலீஸ்காரங்க வந்தாங்க, அதான் உனக்கு தெரியுமா
கேட்டா வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றப்போ, சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. இப்ப நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவா. அங்க சாப்பிட்டு இருக்கப்போ அவளுக்கு பாத்தீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே தெரியாது, சாப்பிடுற பொருளே ஓமாட்ட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த இடத்துல துப்பிடுறா. இப்ப அதை பார்த்துட்டு ஹீரோயினோட வேலை செய்யற ஒருத்தி, என்னாச்சு உனக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு கேக்குறப்போ ஹீரோயின் எதுவும் இல்லன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் இங்க ஒரு வெயிட்டரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் ஆர்டர் எடுக்கலாமே போறப்போ பார்த்தா அந்த ஜாக் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின ஒன் சைடா சைட் அடிச்சா பாத்தீங்களா, அவனே தான். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுது. இவனும் ஆர்டர் எடுக்கிற மாதிரி சும்மா பேச்சு கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு இவ கூட வேலை பாக்குறாள். அவகிட்ட கொஞ்சம் கோச்சுக்காம அந்த பையனோட டேபிள நீ பாத்துக்கிறியா, நான் வேற டேபிள் ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோயின் வேற ஒரு டேபிள் ஆர்டர் எடுக்க போறான். ஆனா அவங்க ஆர்டர் சொல்றப்போ கரெக்டா அவளோட காதுல பாத்தீங்கன்னா குயின்னு ஒரு சத்தம். வந்த கஸ்டமர் நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. மறுபடியும் ஆர்டர் சொல்றப்போ அதே மாதிரி பயங்கரமான சத்தம், அவளோட காதை கிழிக்குது அது. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோயின் அந்த ஆர்டர் எடுக்கவே இல்ல, சும்மா அந்த பேட்ல கிறுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல நீங்க கொடுத்த ஆர்டர் வந்துடும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அப்படியே தலைய பிச்சுக்கிறா. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான சத்தம் அவளோட தலைக்குள்ள இருந்து கேக்குது. இவ கத்துன கத்து வெளியில இருந்தா இவ கூட வேலை பார்த்தவங்களுக்கே கேட்டுரும், என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வெளியில நின்று கேக்குறப்போ, எதுவும் பிரச்சனை இல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றா. அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த சிங்க் முழுக்க ரத்தமா இருக்கு. இவளுக்கு அல்ல இல்ல, அதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோயின் வெளியில வந்துடுறா. மறுபடியும் ஆர்டர் இருக்க அதே டேபிளுக்கு போறா. இப்பயாச்சும் ஆர்டர் கரெக்டா எடுத்துருவான்னு பார்த்தா இப்ப அவளுக்கு வயிறு பயங்கரமா வலிக்குது. அதே இடத்துல சுருண்டு உட்காந்துறா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அந்த டாக்டர் உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு கேக்குறப்போ, எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து வயிறு பயங்கரமா வலிக்குது, ரெஸ்ட் ரூம் போனேன் அங்க பிளட் அதிகமா பிளீட் ஆகுது, ஆனா இது மாதிரி எனக்கு நடந்தது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றப்போ அந்த டாக்டர் உனக்கு என்னமா மந்த் எண்டாமா அப்படின்னு கேக்குறப்போ, எனக்கு தெரியல மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரிம்மா ஒன்றும் பயப்படாத என்னன்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு இவரு நம்ம ஹீரோயினை செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ண உடனே மனுஷன், உனக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காமா, உன்னோட ஃபேமிலியில யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேக்குறப்போ இவளுக்கு செம்ம ஷாக். எதுக்கு சம்மந்தமே இல்லாம இதை கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, உன்னோட ஹார்ட் பீட் வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப ஸ்லோவா துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட உடம்புல நிறைய நரம்புகள் பச்சை கலர்ல அப்படியே வரி வரியா ஓடிட்டு இருக்குன்னு சொன்னாலயா, அதை அந்த டாக்டர் பார்த்துட்டு, நீ ஏதாவது ஒரு பையன் கூட க்ளோஸா இருந்தியா அப்படின்னு கேட்டா, நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, டாக்டர் கிட்ட போய் சொன்னீங்க வாழ்க்கை ஆகாதுமா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின், நான் ஒரே ஒரு டைம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட டாக்டரும், உன்னோட உடம்புல நிறைய டெட் செல்ஸ் உருவாயிருக்குமா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், உன்னோட பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்துட்டு போ, நான் என்னென்ன பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுவா. நம்ம ஹீரோயின் நேரா அந்த நிக்கிய பாக்குறதுக்கு தான் போறா. நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்குறா. ஆனா அந்த நிக்கிக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல போல இருக்கு, ஒரு மாதிரி அலட்சியமா தான் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தெரிய வருது. ஏய் இவ்வளவு லெட்டர்ஸ் வந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு நிக்கி கிட்ட கேட்டா, அதுக்கும் அவ அலட்சியமா தான் பதில் சொல்றா. கடுப்புல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுவா. நைட்டு ஒரு டின்னருக்காக அந்த அலேஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ அலேஸ் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஏய் உன்னோட கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோயினும் பயந்து போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற கண்ணாடியில பார்த்தா இவளோட ஒரு கண்ணு அப்படியே ரத்த நேரத்துல இருக்கு. ஹீரோயின் பாக்குறதுக்கு படு பயங்கரமா இருக்கா. இப்ப அவளோட கண்ணுல இருந்து வந்த ரத்தத்தை தொடச்சிட்டு அந்த பிஜியை பத்தி நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நைஸா அந்த ஆலிஸ் கிட்ட கேக்குறா. அதுக்கு அவளும், தெரியல போலீஸ்காரனுக்கு தேடி வந்தானுங்க, அவன் யாரு என்னன்னு சொல்லல, ஆனா அவன் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கறத மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு கிளம்புது. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம் போவா. அப்ப அவளோட உடம்புல இருந்து ஒரு புழு அப்படியே வெளியில வந்து விழும். ஆனா அதை நம்ம ஹீரோயின் கவனிக்கல. இப்ப நம்ம ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து பிரஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவளோட பல்லு பாத்தீங்கன்னா கையோட சேர்ந்து கழுட்டு வந்துரும். ஹீரோயின் இன்னும் பதட்டம் அடைறாங்க. அதுக்கப்புறமா தூங்க போயிடுறா. நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவளுக்கு வாந்தி வருது, ரத்த வாந்தி எடுக்கிறா. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்து, என்ன வாந்தி எடுத்துட்டு இருக்க, என்ன கர்ப்பமாயிட்டியா அப்படின்னு கேக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது. நான் கர்ப்பமா இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அம்மா அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப அப்படியே நைட் அந்த ரெஸ்ட் ரூம்ல படுத்து தூங்கிடுறா. கண்ணு முழிச்சு பார்த்தா இவளோட ரெண்டு கண்ணுமே இப்ப சிகப்பு நேரத்துல இருக்கு, முகமே வெளுத்து போயிருக்கு, பார்க்கவே படு பயங்கரமா இருக்கிறா. பேய்க்கே டஃப் கொடுப்பா போல. ஹைட்ராப்ஸ் போட்டுக்கலாமே பாக்குறா, ஆனா அந்த ஹைட்ராப்ஸ் கூட தீர்ந்து போயிடுச்சு. சரி இப்ப குளிக்கலாமே சொல்லிட்டு ஹாட் வாட்டர் திறந்து விடுறா. தண்ணி சில்லுன்னு தான் இருக்கு. அம்மா என்னாச்சு, ஏன் ஹாட் வாட்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறா. நம்ம ஹீரோயினோட அம்மா உள்ள வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கொதிக்க கொதிக்க வந்துகிட்டு இருக்க தண்ணியில கைய விட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு துளி கூட அந்த வழி தெரியவே இல்ல. நம்மளோட கைக்கு தான் அந்த சூடு தெரியல அப்படிங்கறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா அந்த அம்மா கரையை வெளியில அமைச்சிட்டு இவ குளிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி குளிக்கிறப்போ தலையை அப்படி தேய்ச்சு குளிக்கிறா. அப்ப அவளோட தலையில இருந்து பாத்தீங்கன்னா சவுரி முடி தலையா கழுடு கீழே விழுற மாதிரி ஒரிஜினல் முடி அப்படியே கீழே விழுது. ஆனா அதை நம்ம ஹீரோயின் கவனிக்கல. வெளியில யாரோ இவளோட கண்ணை பாத்திர கூடாது அப்படின்னு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு வெளியில கிளம்பிட்டா. ஏ உனக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, இதோட ஏன் வெளியில போற, ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டா. டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போலாமேன்னு பாக்குறப்போ ஹீரோயினோட பின்பக்கத்தை நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்துருவாங்க. செம்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ தலையோட பின்புறத்துல சுத்தமா முடியே இல்ல, மொத்தமும் கொட்டி போயிடுச்சு. ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினும் கண்ணாடி வழியா பாக்குறா. பின்னாடி முடியவே காணும். கடுப்புல நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடியை கீழே தூக்கி போட்டு உடச்சிட்டு, எனக்கு ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு ஒரு மங்கி குழாவை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. இவ பண்ற விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா
அம்மாவுக்கே ரொம்ப பயமாயிடுது. ஒருவேளை இவ போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டாலோ, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யாருக்கோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ஒர்க்குக்கு போகல, மாறா அந்த டாக்டரை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கா. அப்பா அவளுக்கு ஒரு போன் கால் வருது. போனை பண்றது நம்ம ஹீரோயினோட பாசுங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் ஏன் ஒர்க்குக்கு வரல அப்படின்னு கேக்குறப்போ, இல்ல நான் அர்ஜென்ட்டா டாக்டரை பார்க்க போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னால ஒர்க்குக்கு வர முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த பாரு, இங்க வேலை செய்யறதுக்கு ஆளே இல்ல, நான் ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன், அவங்க வந்ததுக்கு அப்புறமா நீ டாக்டரை பார்க்க தாராளமா கிளம்பு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினால மறுக்க முடியல. அதனால அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே போயிட்டு இருக்கா. அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கூலிங் கிளாஸ் போட்டுதான் வேலை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த பாஸ் வராங்க. ஏய் என்ன கண்ணாடி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, கழட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையில எடுப்பான் பாருங்க. ஹீரோயினோட ரெண்டு கண்ணுமே சிகப்பு நிறத்துல இருக்கும். இதுக்காக தான் டாக்டரை பார்க்க போறேன்னு சொன்னியா, சரி நான் அந்த ஆளை சீக்கிரமா வர சொல்றேன், அவன் வந்த உடனே நீங்க இருந்து கிளம்பிரு, அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு சர்வ் பண்றான். டேபிளுக்கு போயிட்டு அந்த ஃபுட்டை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எதர்ச்சியா அவளோட நகத்தை பாக்குறா. அவளோட விரல்ல உள்ள நகை எல்லாமே அழுகி போயிருக்கு, சும்மா அப்படி கையில பிச்சாலே தனியா வந்துருது. அப்பதான் அவளோட நகத்துல ஒரு நகை மட்டும் மிஸ் ஆயிருக்கிறத நோட் பண்றா. எங்க போயிருக்கும் அது அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறப்போ, இப்ப ஒரு டேபிள்ல ஃபுட்டை வச்சுட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த ஃபுட்ல தான் நம்ம ஹீரோயினோட நகம் கிடக்கும். பெரிய பிரச்சனையா போயிடும். ஹீரோயினோட பாஸும் போயிட்டு அந்த கஸ்டமரை எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினும் அழுதுகிட்டே அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்துருவா. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினே படாத பாடுபட்டு இருக்கா. போதா குறைக்கு இந்த ஜாக் பைலும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். உனக்கு என்னாச்சு, உடம்பு எதுவும் முடியலையா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டுமா அப்படின்னு அந்த ஜாக் கேக்குறப்போ, இந்த பாரு நீ என்ன மோட்டிவ்ல என்கிட்ட வர பேசுறன்னு எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா அது வேலைக்கே ஆகாது, எனக்கு பசங்க மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, அதனால என் பின்னாடி சுத்தாம வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பிடிச்சுக்கோன்னு சொல்றப்போ, பசங்க மேல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு போய் சொல்ற, அன்னைக்கு நீயும் இன்னொரு பையனும் காருக்குள்ள அப்படி இப்படின்னு இருந்ததை நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் நேரம் அந்த டாக்டரை பாக்குறதுக்காக போறா. வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அவளுக்கு ஆலிஸ் கால் பண்றா. நம்ம ஹீரோயினும் அட்டன் பண்ணிட்டு, நான் முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண போறா. அப்ப அந்த ஆலிஸ் பிஜேவை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கூட யார் யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே போலீஸ் தேடிட்டு இருக்கு. நீ அவனை பாத்தியா, அவங்க கூட கான்டாக்ட்ல இருந்தியா அப்படின்னு ஆலிஸ் கேக்குறப்போ, கரெக்டா அந்த நேரத்துக்கு நர்ஸ் கூப்பிட, இவ அவசரமா டாக்டரை பாக்குறதுக்காக போயிடுறா. போனையும் கட் பண்ணிடுறா. அந்த டாக்டரும் அவனோட பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காமா, சீக்கிரமாவே ரிசல்ட் வந்துடும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் கண்ணாடியை கழட்டி காட்டுறா. அதை பார்த்துட்டு இந்த டாக்டருக்கே ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருது. நாளுக்கு நாள் என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, ஏதாவது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு கேக்குறப்போ, பிளட் சாம்பிள்ஸோட ரிசல்ட் வந்ததுனாலதாமா உனோட உடம்புக்கு என்ன பிரச்சனை, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ண முடியும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் நேரம் அந்த ட்ரக் டீலர் ஒருத்தர் பாத்தீங்களா, அவனை பாக்குறதுக்காக போறா. அவன் வீட்டுக்கு போயிட்டு செம்மையா சரக்கடிக்கிறா, போதை பொருட்களை அதிகமா எடுத்துக்கிறா. இவ இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஆலிஸும் இங்க வர, நம்ம ஹீரோயின் அந்த பிஜே கூட பண்ண சேட்டை எல்லாத்தையுமே ஆலிஸ் கிட்ட வளரிட்டா. ஹீரோயினோட கண்ணு வேற படு பயங்கரமா இருக்கு இல்லையா, அதனால நம்ம போலீஸ் கிட்ட ஏன் போக கூடாது, அவங்கள்ட்ட உதவி கேட்டா கண்டிப்பா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல நான் போலீஸ் கிட்ட போனேன் அப்படின்னா நான் சரக்கடிச்ச விஷயம், அந்த பிஜே கூட அப்படி இப்படின்னு இருந்த விஷயம் எல்லாமே என்னோட பார்ட்னர் நிக்கிக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால நீ போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியில போயிடுவா. நம்ம ஹீரோயின் அவ வேலை பார்த்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பா, கூட வேலை பார்க்கறவங்க கூட பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த பிஜே பைய இங்க வந்த மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீலிங், அவன் தான் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயின் பின்னாடி போறா. ஆனா அது அந்த பைய கிடையாது. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபிளவர் காம்படிஷன்ல கலந்துகிட்டான்னு சொன்னா இல்லையா, அந்த காம்படிஷனுக்கு இன்னைக்குதான் நம்ம ஹீரோயின் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்காக அவ வளர்த்த அந்த பூவை எடுத்துட்டு போலாமே பார்த்தா, எதிர்த்தாப்புல நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நிக்கிறாங்க, கூடவே ஒரு டாக்டரும் நிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நீ போதைப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கிற, அதனாலதான் உன் உடம்புக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, எதுனாலும் பாத்துக்கலாம், ஏன் அந்த கண்ணாடியை போட்டுட்டு இருக்க, குடிச்சதை மறைக்கணும் அப்படிங்கிறது தானே கண்ணாடியை போட்டுருக்க, அதை கழட்டு கழட்டுன்னு இந்த அம்மா கறி கத்த, இப்ப என்ன பாக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி காட்டுவா பாருங்க. அவளோட ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணையை காணும், கருவிலேயே மறைஞ்சு ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு இப்பவே செம காண்டு. இப்ப நேரம் அவ கொண்டு போன பூவை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு போறான். ஆல்ரெடி இவ வளர்த்த பூ ரொம்ப வாடி போயிடுச்சு. அங்க ரிஜிஸ்டர் பண்றவன், மேடம் உங்களோட கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுறீங்களா அப்படின்னு கேக்குறப்போ, இவளும் கழட்டி காட்டுறா. அவளோட கண்ணை பார்த்த உடனே இவ அந்த காம்படிஷன்ல நீங்க கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு செம வரி. அந்த இடத்துல அந்த பூவை பிச்சு போட்டுட்டு கத்தி விட்டுட்டு அங்கிருந்து வெளியில வரா. நேரா நிக்கிய பாக்குறதுக்காக போறா. ரொம்ப நேரமா அந்த கதவை போட்டு தட்டிட்டே இருப்பா. அவளுக்கு கால் பண்ணி பாக்குறா, உள்ள இருந்துதான் ரிங் ஆயிட்டு இருக்கு. கதவை துறை கதவை துறை அப்படின்னு குழந்தை மாதிரி அந்த டோர் கிட்டே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறா. அவளும் டோர் ஓபன் பண்றா. இந்த பாரு நீ பிஜே கூட சேர்ந்து என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணனு எல்லா விஷயங்களையும் ஆலிஸ் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டா, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதங்கிறது போயிடு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயின் கோவத்துல அந்த கதவை அப்படி தள்ளுவா. அந்த கதவை நிக்கியோட மூக்கிலே அடிச்சு ரத்தம் பொல பொல பொலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கும். ரத்தத்தை பார்த்ததுமே இவளுக்கு இன்னும் வெறி அதிகமாகுது. அதனால அந்த நிக்கியை அந்த இடத்துல கழுத்து நெரிச்சு சாகடிச்சிடறா. நேரா இப்ப ஆலிஸோட வீட்டுக்கு போறா. எதுக்கு என்ன பத்தி நிக்கி கிட்ட போட்டு கொடுத்த, உன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை குழலாமேன்னு கிட்ட போறப்போ, அந்த ஆலிஸ் கையில ஒரு கத்தி எடுத்துறான். இதை பாரு, நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன், நீ அவளை விட்டு பிரிஞ்சாதான் என்கிட்ட வருவேன்னு நான் நினைச்சேன், அதனால தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயினுக்கும் அவன் மேல லைட்டா ஒரு கிரஷ் இருக்கு போல, அதனால இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப
அப்ப நம்ம ஹீரோயின் ரத்த வாந்தி எடுக்கிறப்போ இது சரிப்பட்டு வராது, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் அங்க ஓடுவா. ஹீரோயின் விடுவாளா, பின்னாடியே போயிட்டு அவளோட சங்க அப்படியே தனியா கடிச்சு வெளியில எடுத்துறா. பக்கத்திலே சின்ன உரல் மாதிரி ஒண்ணு இருக்கும், எடுத்து அவளோட தலையிலே அட்டி அட்டி நடிச்சு அந்த இடத்துல சாகடிக்கிறா. ஆலிஸோட டிரெஸ் எடுத்து போட்டுட்டு இப்ப யாருக்கு கால் பண்றானா, அந்த ஜாக்குக்கு கால் பண்றா. இவன் மேல கூட பைத்தியமா ஒரு பைய சுத்திட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனுக்குதான். நான் ஆலிஸோட வீட்டுல தனியா தான் இருக்கேன், எனக்கு உன்ன பாக்கணும் போல இருக்கு, கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா அப்படின்னு கேக்குறப்போ அவனும் பல்ல காட்டிக்கிட்டு நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றான். போன கட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கிடக்குற ஆலிஸோட பிணத்தை பாத்ரூம்ல கொண்டு போய் போட்டுறா. முகமே விகாரமா இருக்கு இல்லையா, அதனால லைட்டா மேக்கப் போட்டுக்கிட்டு வீட்டுல உள்ள வெளிச்சத்தை மொத்தமா கம்மி பண்ணிட்டு அப்படியே ரொமான்டிக் ஃபீல்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. சொன்ன மாதிரியே அந்த ஜாக்கு வந்துடுறான், இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த ஜாக்க பார்த்து நான் உன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அந்த நிக்கிய தானே நீ லவ் பண்ண, இப்ப என்ன லவ் பண்ற அப்படின்னு கேக்குறப்போ நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸா போறா. ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புல இருந்து எக்கச்சக்கமான புழு அப்படியே வெளியில வந்து விழும். அதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோ பாத்ரூம் ஓடி போறான், அங்க வாந்தி எடுக்கிறான். அது மட்டும் இல்ல, ஆடிஸ் அங்க பிணமா கிடக்குறதையும் பாக்குறான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கார் எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்கா. வழியிலே நம்ம ஹீரோயினோட அம்மா கால் பண்ணுவாங்க, இவ எங்க போயிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவா. ஆனா கார ஓடிட்டு போயிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே இவளோட கண்ணு மொத்தமா மங்க ஆரம்பிச்சிடும். கார் ஓடிட்டு இருக்கப்பவே மயங்கிடுவா, அதனால காரும் ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஹீரோயினோட அம்மாவும் வந்துருவாங்க. இப்ப அவ முழு ஜாம்பியாவே மாறிட்டாங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட வர இவ அப்படியே தாவி அவங்களோட சங்க கடிக்க அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்மளோட சேனலுக்கு ஸ்கிரிப்ட் எழுத ஆள் தேவைப்படுறாங்க. ஒரு முழு படத்தை சப்டைட்டில் வச்சு பார்த்து சூப்பரா என்னால ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.